ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷை பார்க்க போறோம். அது என்னன்னா சிறுதானிய வகையில ஒன்றான குதிரவாளி அரிசி. அதை வச்சு நான் எப்படி வெண்பொங்கல் செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் குதிரவாளி அரிசி நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரை கப் பாசிப்பயிறு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 10 முந்திரி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, 1 சிட்டிகை பெருங்காயம். இப்போ குதிரவாளி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடாக இருக்கு, இதில் குதிரவாளியை போட்டுடுறேன். சிறுதானியன்றதுனால குக்கரில் தான் செய்யணும், அப்போதான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். 1 கப் குதிரவாளிக்கு நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்துமே ஒன்றா போட்டுடலாம். ஒரு கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றலாம். நார்மலாக பச்சரிசினா 1:2 ஊற்றுவோம். இது கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால 4 கப் ஊற்றிடலாம். சிறுபருப்புக்கும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். 1:2 ஊற்றலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 4 விசில் வந்த பிறகு தாளிச்சு விட்டுடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு, ஸ்டீமும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி நம்ம ஏன் அதிகமாக வைக்கிறோம்னா இது நேரம் ஆக ஆக கட்டிக்கும், அதுக்கு தான் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி வைக்கிறது. சரி, இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1/2 முதல்ல இஞ்சி போட்டுக்கலாம், அப்போதான் நல்ல வாசனை வரும். அப்படியே 1:1 ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெடிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. பெப்பர் போட்டுக்கலாம். சீரகம், கேஷ், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் பொங்கலில் கொட்டி கலருது. இப்போது எல்லாம் முந்திரி எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் கொட்டிடலாம். கொட்டி கலரிடலாம். நம்ம அரிசியை விட, சாதாரண அரிசியில் செய்கிறத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் தாராளமாக இதை சாப்பிடலாம். டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி இது. ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆற கட்டிக்கும். அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கோம். அவ்வளோதான், நம்மளுடைய குதிரவாளி வெண்பொங்கல் தயார்.
இப்போ சூப்பரான குதிரைவாலி வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.